டெல்லியில் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கருப்பு உடை அணிந்து வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் டெல்லி பல்கலைக்கழக நூற்றாண்டு நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். பிரதமர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வசதியாக காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரை மாணவர்களுக்கு வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல பிரதமர் மோடி வருகையொட்டி மாணவர்கள் யாரும் கருப்பு உடை அணியக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. புனித அமர்நாத் யாத்திரை இன்று தொடங்கியுள்ள நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஜம்மு காஷ்மீரின் கந்தர்பால், வால்டால் மற்றும் ஆனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காம் ஆகிய இரண்டு வழித்தடத்தில் இருந்தும் அமர்நாத் நோக்கி பக்தர்கள் செல்கின்றனர். இந்த நிலையில் பனிலிங்கத்தை தரிசிக்க செல்லும் சிவபக்தர்களின் முதல் குழுவின் பயணத்தை ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதிகாலை பயணத்தை தொடங்கிய பக்தர்கள் இன்று மாலை முகாமிற்கு சென்றடைவார்கள் என கூறப்படுகிறது. முகாமில் இருந்து நாளை காலை பக்தர்கள் அமர்நாத் குகைக்கு செல்லவுள்ளனர். 62 நாட்கள் நடைபெறும் இந்த அமர்நாத் யாத்திரையில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சிஆர்பிஎஃப், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ராணுவம் மற்றும் பிஎஸ்எஃப் இன் பல்வேறு பாதுகாப்பு ஏஜென்சிகள் ஜம்மு காஷ்மீரில் குவிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலம் பார்பட்டா மாவட்டத்தில் விளைநிலங்களில் வெள்ளநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. வட மாநிலங்களில் பருவமழை தொடங்கியதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அசாமின் பார்பட்டா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 43,000 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விளைநிலங்கள், வீடுகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்திய மல்யுத்த வீரர்களான வினேஷ் போகட் மற்றும் பஜ்ரங் புனியா ஆகியோர் சர்வதேச பயிற்சி முகாம்களுக்காக கிர்கிஸ்தான் மற்றும் ஹங்கேரிக்கு செல்லவுள்ளதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருவரும் தங்கள் முன்மொழிவுகளை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்திற்கு அனுப்பிய நிலையில் கோரிக்கை விடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற பஜ்ரங் புனியா 36 நாட்கள் பயிற்சி முகாமிற்கு கிர்கிஸ்தானில் இசிகுல் நகருக்கு செல்லவுள்ளார். உலக சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற வினேஷ் போகட் முதலில் கிர்கிஸ்தானின் பிகோசிற்கு சென்று ஒருவார பயிற்சிக்கு பிறகு ஹங்கேரியின் டாடாவுக்கு 18 நாட்கள் பயிற்சி முகாமிற்கு செல்கிறார். இருவரும் ஜூலை முதல் வாரத்தில் செல்லவுள்ளனர். சென்னை திருமங்கலத்தில் உள்ள டிராபிக் சிக்னல் அறிவிப்பு பலகையில் ஜெய் ஸ்ரீராம் வாசகம் ஒளிர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். வாகன ஓட்டிகள் இவ்வாறு அடைந்த மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் டிராபிக் சிக்னல்களில் உள்ள அறிவிப்பு பலகையில் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருமங்கலத்தில் உள்ள டிராபிக் சிக்னல் அறிவிப்பு பலகையில் ஜெய் ஸ்ரீராம் வாசகம் ஒளிர்ந்ததைக் கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். அதனை வீடியோவாக எடுத்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்ட வாகன ஓட்டி ஒருவர் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையை டேக் செய்துள்ளார். இதையடுத்து சிறிது நேரத்தில் அந்த பிரச்சினை சரி செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பட்டாவில் லாரி மீது அதிவேகமாக சென்ற கார் மோதிய விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். 8 பேருடன் வேகமாக சென்று கொண்டிருந்த கார் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது வேகமாக மோதியது. இதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் கவலைக்கிடமான முறையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ரோப் காரில் ஏற்றாததால் வயதான முதியவர் படிப்பாதை வழியாக தவழ்ந்து சென்ற காட்சி பக்தர்களிடையே அதிர்ச்சி சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த முருகேசன் என்ற 85 வயதான முதியவர் குடும்பத்துடன் பழனி முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளார். கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்க ரோப்கார் நிலையத்தில் காத்திருந்தார். அப்போது நேரம் முடிந்துவிட்டதாக கூறி ஊழியர்கள் முதியவரை ரோப்காரில் ஏற்ற மறுத்துள்ளனர். அவருடன் வந்த குடும்பத்தினர் தங்களை ஏற்றிக்கொள்ள வேண்டாம், உடல்நல முடியாத முதியவரை மட்டும் ஏற்றிக்கொள்ளுமாறு கெஞ்சி கேட்டும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனால் முதியவர் படிப்பாதை வழியாக தவழ்ந்து சென்றார். இதனை பார்த்த பக்தர்கள் சிலர் செக்யூரிட்டிகளுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து முதியவரை நாற்காலி மூலம் தூக்கி சென்று காரில் அனுப்பி வைத்தனர். உடல் தானம் செய்ய நாகையைச் சேர்ந்த மீனவ தம்பதியினருக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன.
நம்பியார் நகரை சேர்ந்த காத்தலிங்கம் சின்னப்பொண தம்பதியினர் கடந்த 2004 ஏற்பட்ட சுனாமியில் உயிர் தப்பி வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். தம்பதியினர் இதுவரை 20,000 மரங்களை நட்டு பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் இறப்புக்கு பின் பலருக்கும் பயன்படும் வகையில் தங்களது உடல்களை தானமாக அளிப்பதாக ஒப்புதல் அளித்துள்ளனர். அதனை பயன்படுத்தி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆய்வு மேற்கொள்வது மட்டுமன்றி தங்களது உடல் உறுப்புகள் யாருக்கும் தேவைப்பட்டாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். உடல் தானா நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ அதை வச்சு எந்த மாணவரோ பிள்ளைங்களோ எல்லாரும் படிச்சுட்டு ஆஸ்பத்திரி எல்லாமே எங்களை வச்சு அவங்க முன்னேறணும். எல்லாமே மண்ணுக்கு போகிறத நாங்கள் உடல் தானே செஞ்சிட்டோம். அதை வச்சு பசங்க எல்லாமே நல்லா இருக்கும். இனிமேல் பட்டு எல்லாருமே அது மின் வந்து எல்லாருமே அதை கொடுக்கணும். உடல் தானே செய்யணும். கோவை அருகே வாயில் காயங்களுடன் சுற்றித் திரியும் பாகுபலி யானை ஆரோக்கியமாக உள்ளதாக வனத்துறையினர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் கடந்த 7 நாட்களாக வாயில் பெரிய காயங்களுடன் பாகுபலி யானை ஒன்று சுற்றி வருகிறது. இதனால் வனத்துறையினர் யானையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே யானை நலமுடன் இருக்கிறதா இல்லையா என்று விலங்குகள் நல ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வந்தனர். இந்நிலையில் பாகுபலி யானை ஆரோக்கியமாக இருப்பதாக வனத்துறையினர் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனா்.